டேய் தர்மா, கோவில் யூனிஃபார்ம் ஓ ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா பெரிய இங்கிலீஷ், பூஜை கூட இங்கிலீஷ்லயே பண்ண. ஓகே ஓகே ஆண்டவா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு சொத்து இல்லனாலும் பரவாயில்ல, பெரிய படிப்பு இல்லனாலும் பரவாயில்ல, வேலை இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா வெயிட் மட்டும் சம வெயிட் இருக்கணும். கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்கணும். 200 கேஜிஸ் இப்பெல்லாம் வேணா அவ்வளவுதான். உனக்கு பார், ராட்சசி மாதிரி தான் பொண்டாடி கிடைப்பா. வந்துட்டாளே. யாரு ராட்சசியா? வசந்த லக்ஷ்மி. ஐயோ ரெண்டு ஒண்ணுதான். ஏலே குடுமையிலாத பூசாரி, என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஹீரோ மாமா இங்க வந்திருக்காரமே, எங்க இருக்காருன்னு சொல்றீங்க? கோவில் பூசாரி மேல என்ன மரியாதை, என்ன மரியாதை? ஏலே வந்தாரா இல்லையா? இருந்தா ஆனா இப்ப இல்லமா. ஏலே இவன் போய் சொல்றான், எல்லாம் இடத்துல போய் தேடுங்க. இங்க பாருப்பா புள்ளையாரப்பா, கொழுக்கட்டை தின்னுக்கிட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தம்பி சண்டி, யாருப்பா கூப்பிடுறது? நான் தான்ப்பா பிள்ளையார் கூப்பிடுறேன். யார் புள்ள? அப்படி கேட்க கூடாதுப்பா, நான் கடவுள் பிள்ளையார் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, என்ன இங்கே வந்துட்டீங்க? இப்படி கேட்டா எப்படி? இவ்வளவு பெரிய காது இருக்கிற நானே பயப்படுறேன்னா மத்த தெய்வங்களை யோசிச்சு பாருப்பா. ஏன் அப்படி என்ன பிரச்சனை? இப்போ அந்த வசந்த லட்சுமியோட புலம்புல கேட்டு கேட்டு என் காது எப்படி ஆடுதுன்னு நீயே பாருப்பா. என் கண்ட்ரோல்லயே அம்மா நடுங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறீங்க? ப்ளீஸ்ப்பா, வெளியே வந்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கிறீங்க? அப்படித்தாண்டா. ஐயோ என்ன காணோம்! ஒழிஞ்சிட்டா நான் உன விட்டுருவன் நினைக்கிறியா? சின்ன வயசுலயே ஏற்பட்ட உறவு இது. சாகர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துதான் ஆகணும். என்னடா நீச்சல் கூட அடிப்ப, அத பத்தி உனக்கு என்ன? கல்யாணம் பண்ணிக்க போற சொல்லலையே. நீதான் என் புருஷனும் ஊர் முழுக்க தம்பட்டை அடிச்சுட்டேன். அடிச்சுக்கோ. இங்க என்ன, பக்கத்து ஊருக்கு கூட போய் தம்பட்டை அடிச்சுக்க? எனக்கு அண்ணா போட்டோம் விடு, அவர் பைத்தியக்காரி. பைத்தியக்காரி தெரிஞ்சுதானே வேணாங்கிறேன். நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உன்னை கட்டிக்கிறத விட ஏதாவது ஒரு கழுதையை கட்டிக்கிறது மேல். நீ வாமா, இவா கிடக்குற தள்ளு தள்ளு. கட்டிக்க மாட்டாரா? அது எப்படி நீ கட்டிக்க மாட்டேன்னு நானும் என்ன விசேஷம்?
விஷயம் பேசலாம்னு வந்திருக்கோம். இந்த வயசுல கல்யாணம் உனக்கு இழுத்து விட்டானவை. யார் அவன் பின்னாடி இந்த சவுண்ட் குடுக்கறது? இங்க பாரு தம்பி, அவசரப்படாத தம்பி, சொல்றத கேளு தம்பி. எங்க ஊரு கன்னி பொண்ணு சௌபாக்கியவதி குமாரி வசந்த லட்சுமி ஆனதுக்கு திருமணம் செய்து வைக்க உத்தரவு வச்சுக்க குச்சி எடுத்து வாயில விட்டாடிடு. பாரு சந்தி, ஒரு கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு, நீ கிழவன் ஆயிட கூடாதுல, அதுக்குதான் உனக்கு தாம்பூல தட்டு உன் முன்னாடி இருக்கு, உன் வருங்கால கொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி இருக்கா. வசந்த லட்சுமினா அப்சரசன் அர்த்தம். அப்சரஸ் இல்லடா, இவ ராட்சசிரா. எங்க வசந்த லட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா பசுமாடு அரண்டு போய் பல்ட்டி அடிச்சு ஓடும். எங்க வசந்த லட்சுமியோட பர்சனாலிட்டி கேவலமான முனிசிபாலிட்டி. எங்க வசந்த லட்சுமி அழகு இருக்கு, மெகா கொடூரம், பார்க்கவே முடியலப்பா. என்ன பேச்சு பேசுற நீ? கூப்பிட்டு பொண்ணு கொடுக்கறோம்னு சொல்றோம், ரொம்பதான் பிகு பண்ணிட்டு திரியற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட, கொஞ்சம் ஸ்பெஷலா பேச வேண்டியது இருக்கு. பசங்க முன்னாடி வேண்டாம். அடேங்கப்பா, என்ன இது வெக்கமாக்கு. உள்ள போலமா? என்ன மாமா அப்படி பாக்குற? என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? பெரிய மாமா, என்னாச்சு உனக்கு? உன் பார்வையில ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்வையில தப்பு இல்ல, எண்ணத்துலதான் தப்பு. அப்படின்னா முதலிரவு கொண்டாடலாம் பாக்குறேன். என்னது? அம்மா, முதலிரவுமா? நமக்கு எதுக்கு இப்ப முதலிரவெல்லாம்? இப்பவே இங்கே மூடு வந்துருச்சு. வேண்டாம் அம்மா, எனக்கு வேணும். தப்பு அம்மா, இல்ல நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாம் அம்மா. கல்யாணம் நடி, பெரிய கல்யாணம், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல முதலிரவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். வேணாம், எனக்கு வேணும். வேணாம், வேணும்ங்கறல்ல. வேணாம், இனிமே இந்த மாதிரி ஜங்கு ஜங்குன்னு வந்து நின்னுட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன. ஆன் தி ஸ்பாட் முதலிரவு, முதலிரவு நடக்கும். புரியுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆயிரம் தான் நான் மறுத்தாலும் எனக்கு இவதான் கரெக்ட்.